வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு என்ன வீடியோனா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த கமாண்டில் கேட்டிருந்தாங்க. ஆனால் போட்டு இரும்புலாம் செய்கிறாங்களேன்னா எப்படின்னு போட்டு கடலில் மிளக்குது அப்படின்னு நிறைய சொல்லுங்கன்னு. ஒரு சில பேர் நிறைய பேர் எனக்கு மோனத்தோடு தனிப்பட்ட முறையே கேட்டாங்க, அது எப்படி நீங்கள் சொல்லுங்கண்ணா எனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இது வந்து எப்படின்னா, எனக்கு போட்டு எப்படி மிதக்குன்னு இல்லை, நாங்கள் சின்ன வயசில் போட்டு செஞ்ச அனுபவத்தில் இப்படி தான் மிதக்குன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போது இப்படி தான் போட்டு செய்வோம். அந்த போட்டு செஞ்சு ஒரு இரும்பில் தான் செய்வோம் தகரத்தில். அது எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு டீட்டெயிலாக விளக்கமாக போட்டுக்கேன். வீடியோவை போய் பாருங்கள், புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது நாங்கள் தகர டின்னில் தான் செய்கிறோம். அது என்னென்னா, ஒரு மாவு டின்னு. இது மாவு டின்னில் நாங்கள் வெட்டி இப்போ அதை செய்ய போகிறோம். பாருங்கள், நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சுல, போட்டு எப்படி நான் இரும்பில் போட்டு செய்வாங்கன்னு போது அது எப்படி தாராமல் இருக்கும், மரத்தில் எப்படி தாராமல் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் கேட்டிங்க. அதுக்கு தான் விடைக்கு தான் இந்த வீடியோ. பாருங்கள், நாங்கள் எப்படி வெட்டுறோம் பாருங்க. காத்துக்காமி, இப்ப பாருங்க எப்படி செஞ்சிருக்கணும்.
பாருங்க, இது ஒரு இரும்பு வகை தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா இரும்பு எப்படின்னு தண்ணியில் மிதக்குதுன்னு. இது ஒரு இரும்பு வகை தான், தகரம். காந்தத்தில் ஒட்டினா கூட இது காந்தத்தில் ஒட்டும். இப்போ நான் இதை தண்ணியில் போடுறேன், என்ன பண்ணுன்னு பாருங்கள். இப்போ தண்ணியில் போடுறேன், இப்போ உடனே தாந்துருச்சு, தண்ணியில் போட்டவுடனே தாந்துருச்சு, சரியா? இப்போ இது தாந்துருச்சு. இதை வந்து நான் தண்ணியில் எப்படி உங்களுக்கு மிதக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி நாங்கள் செய்யணும்னு மட்டும் பாருங்கள். அதே மாடலில் தான் போட்டு மிதக்க வைப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. முழுசாக பாருங்க, என்னது அதெல்லாம் போட்டு எப்படி நாங்கள் செய்ய போகிறோம், தண்ணியில் எப்படி இந்த இரும்பு மிதக்க வைக்க போகிறோன்னு பாருங்கள். நீங்கள் இரும்பு எப்படி மிதக்குன்னு கேட்டதுக்காண்டி தான் இது. நாங்கள் சின்ன வயசில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், சின்ன வயசில் நாங்கள் இப்படி தான் விளாடுவோம். அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இரும்புனாலுமே நம்ம வடிவமைப்பு கொண்டு வந்து போட்டு மாடலுக்கு செஞ்சோம்னா அது வந்து மிதக்க தான் அது இரும்பாகவே இருந்தாலும். இப்போ இரும்பு மிதக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கல்ல, எல்லோரும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இரும்பில் போட்டு செஞ்சால் எப்படின்னா கடலில் மிதக்குது அப்படின்னு. அதுக்கு தான் இப்போது நாங்கள் அதே இரும்பு தகரத்தில் தான் போட்டு செய்கிறோம் பாருங்கள். அடி சேர்த்து சட்னி மொத்தமா அவ்வளோதான். சேப் வந்துடுச்சு. முக்கில் ஓட்ட விழுது வளர்த்ததானே அப்படியே கட்டாக இல்லை, கட்டாக இல்லை, மடங்கிருமில்லண்ணே. அங்கே வாங்கி வந்துடுச்சு, மண்ணுக்கு பத்துறேன்.
இருக்கோம். நாங்கள் அட்டிய மடக்கிறோம். பொறுமையாக மடக்கணும். பொறுமை இப்போ மீட்டிங் இப்போ நல்லா தெரியுதா? இப்போ பாருங்க, ஒரு குட்டி போட்டு மாதிரி செஞ்சுட்டோம். எவ்வளோ அழகாக போட்டு செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இது ஒரு இரும்பு தான் இப்போ போட்டு செஞ்சுட்டோம். இது எப்படி இப்போ தண்ணியில் மிதக்கணும் பாருங்க. தெரியாத இருக்கு, தெரியட்டானா? அதே இரும்பு அதே தகரம் தான், ஆனால் எப்படி மிதக்குதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ நூல் அவ்வளோதான். அதே இரும்பு அதே தகரம் தான், ஆனால் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா? எப்பவுமே எந்த ஒரு பொருளுக்கு சேப்பு வடிவம் கொடுத்துட்டோம்னா அப்படியே நிற்கும். ஒரு கல்லை கூட வடிவமாக செஞ்சு விட்டோம்னா இப்படித்தான் போட்டு மிதக்கும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கேன். புரிஞ்சுக்கலைன்னா இதை விட விளக்கமாக தெளிவாக சொல்ல முடியாது. பார்த்துக்குறீங்க அங்கே போகாதிய மடக்கடிக்கு காரணம்ல. அடி அப்படியே கடை ஓரத்துல இழுத்துட்டு போந்து தாண்டு கரை ஓரத்தொழி வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அதில் பெல் பட்டன் இருக்கா, அதை அமுக்கினீங்கன்னா என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும், உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.